ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிசினஸ் பாசிங். ஹாய், நான் அரவிந்த் கதிர், ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியோட ஃபவுண்டர். நான் என்கிட்ட அந்த ஸ்டோர் ரன் பண்ணி தர்றதுலேருந்து ஃபுல் சப்போர்ட் நான் எங்கள் டீம் பண்ணோம். இப்போ ஃபேன்சஸ் எடுத்த அப்புறம் அது என்னென்ன ப்ராசஸ் சார் இருக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் எடுத்துருக்காங்க, ஈவன் யங்ஸ்டர்ஸ் எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நான் ஜாபை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண வரேன்றவங்களும் எடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஆப்டான ஒரு பிஸ்னஸ் தான். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பிசினஸ் பாஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸின்ற ஒரு ஃபேன்சஸ் கான்செப்ட் தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியோட ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க நேம்? ஹாய், நான் அரவிந்த் கதிர், ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியோட ஃபவுண்டர். நான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கெஃபே கான்செப்ட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16 பிரான்ச்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல பிரான்சைசி பார்ட்னர்ஸுமே இருக்காங்க இதுல. ஸோ இப்போ நம்ம பிராண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை தவிர்த்து 2 tier cities, 3 tier cities நம்ம வந்து இப்போ பிரான்ச்சஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா சார் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 99 இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணது. பட் 2005 வந்து இதை வந்து ஒரு பிராண்டை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ பட் இப்போ 2018 தான் கொஞ்சம் அக்ரிஷுவாக நம்ம அதை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வர்றதுக்கு உடைய முயற்சிகள் எடுத்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 16 ஸ்டோர்ஸ் ரன்னிங்கில் இருக்கு. ஸோ எந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் சார்? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் மாடல் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம எந்த மாதிரி சப்போர்ட் சார் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, கேஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி தரீங்க? நான் அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்கன்றது பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு இப்போ நம்ம பிராண்ட் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா நம்மளோட ஸ்டோர்ஸ் நியர்பை எந்த ஸ்டோர்ஸ் வேணாலும் அவங்க போய் விசிட் பண்ணலாம், ப்ராடக்ட் எல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஓகேன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்துட்டு பிராண்ட் என்ன டைரெக்டாக மீட் பண்ணி ஓகே என் ஃப்ரான்ச்சைசி வேணும்ன்ட்டு எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எந்த ஏரியாவில் பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் நம்ம பிரான்ச் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். இல்லை சார், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோ இருந்தால் சார் இப்போ வந்து ஆரம்பிக்கலாம் அந்த பிஸ்னஸ்? இப்போ சார் இது வந்து நாங்கள் மூணு இதாக வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் சார். எப்படின்னா ஜூஸ் வேர்ல்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெஃபே, இன்னொன்று ப்ரீமியம் கெஃபே, மொத்தம் மூணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது கெஃபேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்ற மாதிரி வரும். இதே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் கான்செப்டில் போனீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 8 lakh to 9 lakh வர மாதிரி வரும். ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பில்டிங் அட்வான்ஸ். அண்ட் ப்ரீமியம் கெஃபே போகும்போது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 20 lakh கிட்ட வந்துடும். ஸோ இதில் என்ன மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ன்ற மாடல் பார்த்தீங்கன்னா 200 to 250 ஸ்கொயர் ஃபீட் ஆர் 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். கெஃபே போகும்போது 400 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ், ப்ரீமியம் கெஃபேன்ற போகும்போது 800 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ். ஸோ இதில் என்னென்னா மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெனூஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் குவாலிட்டி எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மெனூஸ் தான் டிஃபர் ஆகும். இப்போது நார்மலாக ஒரு எக்ஸ்பிரஸ் போனீங்கன்னா அங்கே வந்து அது எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பிரஸ் செட் ஆகுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பிரஸ்ன்ற மாடல் எப்படின்னா நிறைய ஒரு பப்ளிக் வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு கூடிய இடத்துக்குல மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஸ் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். கெஃபேன்றது எப்படின்னா நம்ம ரெசிடென்சியல் ஏரியா உள்ள ப்ளஸ் கமர்ஷியலில் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். ப்ரீமியம் கெஃபேன்றது அதுக்கு அடுத்த கிரேட் பீப்புள்ஸ் ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் தான் அந்தோட ஸ்டோருமே ஒர்க் அவுட் ஆகும். இந்த மூணு ஸ்டோருமே எல்லா இடத்துலையும் போட்டால் ஓடுமான்னா அப்படி வராது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் லொக்கேஷன் தான் இதாகும். ஸோ இதோட மெனூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், மூணுத்துக்குமே டிஃப்ரெண்ட் மெனூஸ் இருக்கும். நார்மல் ஜூஸஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஸோ இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இந்த ப்ரீமியமாக போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மெனூஸ் இருக்கும். கெஃபே கான்செப்டில் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி மெனூஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஏன்னா எக்ஸ்பிரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7-8 சீட்டிங்ஸ் டு மேக்ஸிமம் 10 சீட்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். கெஃபேன்றது வந்துட்டு ஒரு ஃபேமிலியை புல் பண்ணுற மாதிரி ஒரு மினிமம் வந்து 20 சீட்டிங்ஸாவது இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ நம்மளோட ஆடியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கெஃபேக்கு வந்துட்டு எல்லா டைப் பீப்புள்ஸும் வருவாங்க. ஃபேமிலி க்ரௌட் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் க்ரௌட் வருவாங்க,
இல்லை வயசானவங்களாக இருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெனு வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு கெஃபே கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மோஸ்ட்லி இப்போ நம்மளோட 16 பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 14 பிரான்ச்சுமே வந்து கெஃபே தான் இருக்குது. ப்ரீமியம் கெஃபேன்றது ஒன்றும் எக்ஸ்பிரஸ்ன்றது ஒன்று தான் இருக்குது. சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, பட் மேன் பவர் சப்போர்ட்லாம் எப்படி சார் இருக்கும் நம்ம சைட்லேருந்து? சார், மேன் பவர் சப்போர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஸ்டோருக்கு தேவையான மேன் பவரை நாங்கள் ட்ரெயின் பண்ணி இனிஷியலாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோருக்கு மினிமம் வந்து 4 பேர் வேணும். கிச்சனில் 2 பேர் இருப்பாங்க, வெளில 2 பேர், அதாவது வெளில மீன்ஸ் சர்வீஸ் அண்ட் பில்லிங்கில் 2 பேர் இருப்பாங்க, கிச்சனில் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 4 பேருமே வெல் ட்ரெயின் பர்சனாக தான் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஆல்ரெடி 45 days எங்களை ஸ்டோரில் வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை அடுத்து அவங்க வந்துட்டு 3 months இந்த சப்போர்ட் இருக்கும், மேன் பவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க அதை அப்படியே கேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்காங்க, ஒரு பசங்க ஒரு பையன், நம்ம மோஸ்ட்லி எல்லாமே வெளியூர் பசங்க நம்மகிட்ட ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு பையன் போகிறான்னா அவங்க மூலியமாகவே நீங்கள் ஒரு ஆள் எடுத்து ட்ரெயின் பண்ணிக்கலாம், ட்ரெயின் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். வேற என்ன பெனிஃபிட் சார் இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன பெனிஃபிட் சார் இருக்கு? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி உள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலே, ஏன் வர்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மாடல்லே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பிஸ்னஸ் மாடல் தெரியாதுன்றதுனால தான் ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே வர்றீங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே வரும்போது நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட பிராண்டுக்குள்ளே எஸ்ஓபிஸ் எல்லாமே வச்சுருக்குறோம். வர்றவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அவங்களால வந்துட்டு இதில் வந்து நல்ல பிஸ்னஸை கொண்டு வரலாம். அடிஷ்னலாக அவங்க எதுவும் ஆட் பண்ண முடியாது, மற்ற ஃப்ரான்ச்சைஸி மாதிரி நம்ம பண்ண முடியாது, இல்லை பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த பிரான்ச் போனோமா, இன்னொரு பிரான்ச், இந்த இப்போ கஸ்டமர்ஸ் எப்படி வராங்கன்னா, ஓ ஜூஸ் ஹோல்டு இங்கே இருக்குன்னா இங்கே போய் சாப்பிடலாம், ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஏதோ ஒரு பிரான்ச்சில் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கஸ்டமர் உள்ளே வரது வந்து பிராண்ட் நேமை பார்த்து தான் உள்ளே வர்றாங்க. இன்றைக்கி நான் உள்ளே வந்துட்டு ஏதோ சாப்பிடணும் அந்த எண்ணத்தில் வரல. ஸோ இங்கே போனால் எனக்கு இந்த ஐட்டம் கிடைக்கும், இந்த ஐட்டம் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ற கான்செப்டில் வரும்போது மெனு வந்துட்டு நாங்களே வந்துட்டு என்னன்னா, எவ்ரி 6 months ஒன்ஸ் நாங்களே இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்றது பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எதுவுமே மெனு சேர்க்குவோம் அந்த மாதிரிலாம் முடியாது. ஸோ ஒரு பிராண்ட் சைட்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். சார், இந்த ஃப்ரான்ச்சைஸ் யாரெல்லாம் சார் எடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா? சார், ஒன்றே ஒன்று தான் சார், நான் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட், அவங்களோட இன்வால்மெண்ட் ஃபுல்லாக இருக்கணும் சார். நான் பணம் போட்டால் பணம் வரும்ன்றவங்க தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ் இல்லை எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே வராதிங்கன்னு நான் சொல்லுவேன், என்னோட சஜஷன். ஸோ இப்போ நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஏன்னா வேவ் லென்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் பிகாஸ் இது வந்து இன்னையோட முடிகிறது கிடையாது, ஸோ ஒரு லாங் டேர்ம் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அவங்களோட இன்வால்மெண்ட் எந்த தூரத்துக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து இனிஷியலாக ஃபினான்சியலாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படின்னா இந்த ஃபினான்சியலோட இருந்தால் இருக்கணும். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் லோனை வாங்கிட்டு வரேன் அப்படின்னா வந்து அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் நிறையாவே இருக்குது, ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 months வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்சியலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஃபினான்சியலாக எப்படி இருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு அவங்க உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ரெண்டுமே இருந்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக, ஏன்னா கண்டிப்பாக வந்து 200% சக்ஸஸ் தான் நமக்கு போயிட்டுருக்கு, எல்லா பிரான்ச்சுமே சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றது தான் முக்கியம் அதில், இந்த ஃப்ரான்ச்சைசி உள்ளே வர்றதுக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்கம்ன்றது எவ்வளோ சார் பார்க்கலாம் இப்போது தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா? சார், இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா, நாங்கள் சொல்கிறது வந்துட்டு ஃபுட் காஸ்ட் வந்துட்டு 42% நாங்கள் ஃபுட் காஸ்ட் சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து அந்த இடம் லொக்கேஷனில் வந்து என்ன சேல் ஆகுதுன்றதை பொறுத்து தான். ஒரு 3 lakhs பண்ணுறாங்கன்னா ஒஸ்ட் கேஸ்னா கூட 60,000 rupees மார்ஜின் கிடைக்கும், அதாவது 23% கிடைக்கணும். அதுலேயுமே ஒஸ்ட் கேஸ்னா கூட 20% வச்சாலே 60,000 rupees வரும். இது வந்து ப்ரூவன், இது எல்லா சோர்ஸ்லையும் போயிட்டுருக்குது. ஸோ ப்ரூவன், இதுக்கு மேலே நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 lakhs நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு 1 lakh வந்து நீங்கள் மார்ஜின் வந்துட்டு எடுக்கலாம். லொக்கேஷன் பார்க்குறது அதெல்லாம் எப்படி சார், நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் சப்போர்ட் இருக்குங்களா? இல்லை சார், லொக்கேஷன் பார்க்குறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்துட்டு நம்ம பிராண்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க LOI சைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 locations நம்ம கொடுக்குறோம். அந்த 3 locations இல்லை அவங்க கேட்குற லொக்கேஷன்ஸில் நீங்கள் நம்ம பிரான்ச் இல்லைன்னா நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம். ஸோ அவங்க ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டு நம்மள்கிட்ட வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே எந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் வந்து அந்த இடத்துல எப்படி போகும், கமர்ஷியலாக இருக்கா ரெசிடென்ஷியலாக இருக்கா, எல்லாமே நம் நாங்கள் பிராண்ட் சைட்லேருந்து நாங்கள் எவால்வேட் பண்ணிவிட்டு அந்த இடம் ஓகேனா மட்டும்தான்
நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல பண்ணுவோம், இல்லைன்னா நீங்கள் வேறு இடம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஏன்னா எங்களுக்குமே ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் இப்போது சென்னை ஒரு 12 பிரான்ச் கிட்ட கொண்டு வந்துட்டோம், சென்னை தவிர்த்து வெளியுமே நாங்கள் ஒரு 5 பிரான்ச் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு நமக்கு மெயின் பிஸ்னஸ் வந்து லொக்கேஷன் தான் முக்கியம், பிஸ்னஸை வந்துட்டு நல்லா போகணும்னா. ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியே தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டோட்டலாக எவ்வளோ பிரான்ச் சார் இருக்குது நம்மளுக்கு வந்து? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்டோர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கு சார். ஸோ இப்போ ஃபேன்சஸ் எடுத்த அப்புறம் அது என்னென்ன ப்ராசஸ் சார் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இப்போ நம்மளோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் எடுத்துருக்காங்க, ஈவன் யங்ஸ்டர்ஸ் எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நான் ஜாபை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண வரேன்றவங்களும் எடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஆப்டான ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிராண்டு அவங்க எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் நம்ம சைன் பண்ணுறோம் சார். லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு 60 டேஸ் டைம் கொடுக்குறோம். இந்த 60 டேஸ் எதுக்குன்னா லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு. மேபி சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி லொக்கேஷன் பார்த்து வச்சுட்டு வருவாங்க, இல்லை ஒரு 10 டேஸில் கிடைக்கலாம், ஒரு 20 டேஸில் கிடைக்கலாம், 2 மந்த்ஸ் ஆகலாம். சம் பீப்புள்ஸ் வந்துட்டு 2-3 மந்த்ஸ் கூட ஆகும், நல்ல லொக்கேஷன் வரோம்னா 3 மந்த்ஸ் கூட ஆகும். ஸோ நாங்கள் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணி அவங்களுக்கு லொக்கேஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் பார்த்து கொடுக்குறோம். லொக்கேஷன் பார்த்து ஃபைனல் ஆன போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் இன்டீரியர் டீம் இருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோரை வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் வருது, எவ்வளோ சீட்டிங்ஸ் வருது, இல்லை கிச்சன் இருக்கு, எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3D ஒன்று உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. 3D போடும்போது கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்டோர்ஸில் எத்தனை சீட்டிங்ஸ் எல்லாமே A to Z அதிலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க அந்த அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 25 டேஸ் to 1 மந்த் ஒரு ஸ்டோர் ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 25 டேஸில் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டோருக்கு தேவையான இன்டீரியர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனேஜ் ஒர்க்கு, கம்ப்ளீட் கிச்சன் செட்டப் எல்லாமே வந்து நம்ம 25 டேஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அந்த கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தப்புறம் இப்போது ஒரு டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எங்களோட சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அது கூட மேன் பவர்லேருந்து எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். எங்களோட சைட்லேருந்து ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் எங்களோட ஒரு ஏரியா மேனேஜரோ ஒரு மேனேஜரோ அங்கே வந்து கம்ப்ளீட் உங்கள் ஸ்டோரில் இருந்து 2 டேஸ் to 3 டேஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் வர்றோம். ஃபார் அந்த ஸ்டோரை வந்து ரன் பண்ணுறதுக்கூடிய எல்லா விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் வர்றோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எங்கேயுமே போயிட்டு அலையணுன்றது அவசியமே கிடையாது. இப்போ எங்களுக்கு எல்லாருமே வெண்டார்ஸ் வச்சுருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தேவையான வெண்டார்ஸ் எல்லாமே எங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் டைப் பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து நாங்களே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். ஈவன் ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டு மூலியமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூஸ் பேக் பண்ணுறது பாட்டில்ஸாக இருக்கட்டும், டிஷ்யூஸாக இருக்கட்டும், சாண்ட்விச் பாக்ஸ், பர்கர் பாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 40 ஐட்டம்ஸ் கிட்ட இருக்குது. அந்த 40 ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து பிராண்ட் மூலியமாக வாங்கும். ஸோ நீங்கள் வெளியே ஒவ்வொன்றும் போயிட்டு அலையணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அந்த கம்ப்ளீட் செட்டப் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். உங்களோட வேலை என்னென்னா இப்போ பிராண்ட் எடுக்கிறவங்க இதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறது, அந்த ஏரியாவில் எப்படி நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா அதை தெரிய வைக்கிறது, எப்படி கஸ்டமர்ஸை வந்துட்டு புல் பண்ணுறது, இதை மட்டும் அவங்க பார்த்தாலே போதும். ஏன்னா பிகாஸ் மெனுவில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ராடக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க அந்த ஒர்க் மட்டும் பார்த்தாலே போதும். சார் இப்போ மந்த்லி ராயல்ட்டி எப்படி சார் கலெக்ட் பண்ணுறீங்க? இப்போ மந்த்லி ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா 5% சேல்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். டோட்டல் சேல்ஸ்லேருந்து 5% வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடை ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நாங்கள் அப்படியே விட்டுறது கிடையாது. நாங்கள் வந்து எங்களோட பிராண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு ஆடிட்டிங் கம்ப்ளீட்டாக வருவாங்க. இப்போ எங்கள் ஸ்டோர்ஸ் எப்படி நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் வச்சுருக்கணும், அந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், எல்லாமே எங்களோட சைட்லேருந்து வருவாங்க சொல்லுவாங்க. ஈவன் இப்போ சேல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஏன் சேல் கம்மியாக இருக்குது, இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதை பற்றியுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஐடியாஸ் கொடுப்போம். ஈவன் மெனூஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எந்த மாதிரி மெனூஸ் போட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்போ மாதிரி கொடுத்தா எப்படி இருக்கும், இல்லை என்ன ஆஃபர்ஸ் கொடுத்தா வந்துட்டு எப்படி நல்லா போகும்ன்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக பிராண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எண்ட் டு எண்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கீ வந்து நாங்கள் கொடுத்துருவோம். 25 டேஸ் மேக்ஸிமமில் உங்களுக்கு இன்டீரியர் நீங்கள் தான் இப்போ இன்ட்ரெஸ்டாக இப்போ அவங்களே பண்ணுறனா இல்லை நம்ம இல்லை ஆக்சுவலி வந்து என்னன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அவங்களே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இப்போ ஒரு சில ஸ்டோர்ஸ் வந்து நாங்களே பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லும்போது இனிஷியலாக வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் வந்ததுன்னா அதில் இப்போ நம்ம 25 டேஸ் சொல்கிறோம், அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 நாள் 50 நாள் 2 மந்த்ஸ்லாம் ஆகியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா நம்மளோட தீம் வந்து சேஞ்ச் ஆகும், அதனால் வந்துட்டு நாங்கள் எங்களோட டீமே வச்சுருக்கிறோம். ஸோ நீங்கள் எங்களோட டீம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொன்று குவாலிட்டியாக இருக்கும், இன்னொன்று 6 மந்த்ஸ் வந்துட்டு எங்களோட ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னா அது அவங்களே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எங்கள் பிராண்டுக்குன்னே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்.
இப்போ ஃபிரான்சைஸ் இருக்கு, எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் சார்? இது அக்ரிமெண்ட் எப்படி இப்போ 5 இயர்ஸ் இருப்பாங்க, 10 இயர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி எத்தனை வருஷம் சார்? நம்ம வந்து 5 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போடுறோம். அக்ரிமெண்ட் முடிஞ்சப்போ நம்ம ரினிவல் மட்டும் தான் பண்றோம், அடிஷனல் சார்ஜஸ் எதுவுமே இப்போதைக்கு பண்றது கிடையாது. நம்ம ஒன்லி ரினிவல் தான், ரினிவல் மட்டும் தான் பண்ணுவோம். 5% கண்டினியூ, 5% கண்டினியூ ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இப்போ நம்மளோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் எடுத்துருக்காங்க, ஈவன் யங்ஸ்டர்ஸ் எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நான் ஜாபை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண வரேன்றவங்களும் எடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஆப்டான ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க தான் எடுத்து பண்ணணும், அவங்க தான் எடுத்து பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதுக்கு பிஃபோராக என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆஃப்டர் என்ன மாதிரி சப்போர்ட் சார் பண்ணி தரீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணுறாங்க இல்லையா, ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லொக்கேஷன் ஃபைன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஏரியாவில் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஏரியாவில் வந்துட்டு என்ன மாதிரி ப்ரமோஷன் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நம்ம பிஃபோர் பண்ணிடுறோம். ஆஃப்டர் என்ன சப்போர்ட்னா, இப்போ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா டே டு டே சேல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இதுலேருந்து எப்படி வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்ல சேல் போயிட்டு இருக்கு, ரைட், ஓகே டீசெண்டாக இருக்கு, இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மூவ்க்கு எப்படி போகிறது, ஃபார் மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், இல்லை ஆஃபர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு சேலுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு கம்ப்ளீட்டாக மேன் பவர் மானிட்டரிங் ஃபுல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டோருக்கு தேவையான மேன் பவர் கொடுத்துருந்தாலும், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்டோரில் வந்து என்ன மெட்டீரியல், எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது எப்படின்னா இந்த மந்த் இவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு, ஏன்னா பிகாஸ் நான் நீங்கள் பிஸ்னஸுக்கு புதுசு, நீங்களுமே ட்ரெயின் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஆகும். ஸோ அந்த 3 to 6 months கேப் நாங்கள் ஃபுல் த்ரூ அவுட்டுமே நம்ம சப்போர்ட் இருக்கும். நீங்கள் ட்ரெயின் ஆகிற வரைக்குமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாமே இன் அண்ட் அவுட் நாங்கள், அதாவது மெட்டீரியல் பர்ச்சேஸ் நீங்கள் எப்படி போடணும், எவ்வளோ போடணும், உங்கள் ஸ்டோரில் என்ன சேல்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன மார்ஜின் வரும், எல்லாமே வந்து நாங்கள் இன் அண்ட் அவுட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சார் இப்போ மற்ற ஃபேன்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணாங்க சார், கடை ஓப்பனிங் இருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் நடுவில் ட்ராப் இருக்குமா எப்படி சார்? இல்லை சார், நம்மளுக்கு வந்து அதான் சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெனு முதற்கொண்டும் நம்ம தான் டிசைட் பண்ணுறது, பிராண்டு தான் டிசைட் பண்ணோம். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 16 outlets ப்ளஸ் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஈவன் ஒவ்வொரு மெனுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு நம்ம போடல, ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ரெசிபி நம்ம ரெடி பண்ணி பாரு, ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நம்ம SOPs வச்சுருக்கோம், இந்த SOPs பிரகாரம் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்றது நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். ஸோ அப்படி போகும்போது பிஸ்னஸ் வைஸ் வந்து அவங்களுக்கு டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் அவங்களுக்கு, ட்ராப் ஆகாது. இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நாங்கள் அப்படியே விட்டுருவோமா இல்லை நீங்கள் மிச்ச பிராண்டு மாதிரி, இல்லை நாங்கள் ஃபுல்லாமே மானிட்டரிங்கில் தான் இருப்போம். ஏன்னா வந்து நீங்கள் இப்போது உங்களோட சேல் வந்துட்டு இப்போ வந்து நம்ம சிஸ்டமில் வந்து நாங்கள் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல்ல கொண்டு நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்போம். ஈவன் சேல் ட்ராப் ஆனாலுமே அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதே நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட சைட்லேருந்து வந்துட்டு ஆடிட்டிங் வருவாங்க, ஆடிட்டிங் வரும்போது எங்கள் ஸ்டோர்ஸ் ஓன் ஸ்டோர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக வச்சுருக்கிறோம். ஈவன் நீங்கள் நாங்கள் கொடுக்குற மெனு தவிர நீங்கள் எந்த மெனுவுமே பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சப்போர்ட்ஸ் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துகிட்டு நாங்கள் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது, டெய்லி வந்துட்டு உங்களை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சேல் பண்ணிட்டீங்க, டெய்லி எங்களோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு பர்சன் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இல்லை சார் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆஃபர் போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா டைரெக்டாக வந்துட்டு பிராண்டில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம், நாங்களுமே ஐடியாஸ் புது ஐடியாஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அதனால் நான் வந்துட்டு நம்ம பிராண்ட் அப்படியே விட்டுறதுலாம் கிடையாது. நாங்கள் சரி சார், இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அது எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண போதுங்களா எப்படி சார்? ஆ இப்போ நம்ம கீழே ஓடிட்டுருக்க நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் பிராண்ட் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் நியர்பை ஸ்டோர்ஸ் நீங்களே போயிட்டு அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஸ்டோர் எப்படி வச்சுருக்காங்க, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஹாப்பியானால் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி சார், ஓகே சார், ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சரி, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வேர்ல்டு ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியோட ஜென்ரல் மேனேஜர் இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டுக்கே வந்து ஜென்ரல் மேனேஜர் சார். வணக்கம் சார். ஹாய் சார், உங்கள் நேம் சார்? சார் நவீன் குமார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து இப்போ ஒரு ஃபேன்சிஸ் எடுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி பெனிஃபிட் சார் உங்களுக்கு கொடுப்பீங்க அவங்களுக்கு? ஸோ இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஃபஸ்ட்டு அவங்கள வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இருக்காங்க பிஸ்னஸில், ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் பேக் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாமா என்னென்ன டிசிஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பிராண்ட் சைட்லேருந்து அவங்க டிசிஷன் பண்ணி இவங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் சைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்கிட்ட வரும். ஸோ அதுலேருந்து என்டையர் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்,
ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்து கொடுக்கறதுலேருந்து என்டையர் அந்த ஸ்டோர் ரன் பண்ணி தர்றதுலேருந்து ஃபுல் சப்போர்ட் நான் எங்கள் டீம் பண்ணோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்லியிருந்தார் மேன் பவர் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி, அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சப்போர்ட் பண்ணுவோம் எப்படி சார் அது? கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வந்து என்டையர் வந்து அவங்க மேன் பவர் சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்டேஜில் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டோர் ஓப்பன் பண்ணி தரும்போது கம்ப்ளீட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எல்லா பொசிஷனுக்குமேவும் நம்ம ட்ரெயின்டு ஸ்டாஃப் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் 6 மந்த், 1 இயர், 2 இயர்ஸ் லேட்டர்லாம் அவங்களுக்கு ஸ்டாஃப் நீடர்ஸ் இருக்குது தேவைப்படுதுன்ற போது நம்ம சைட்லேயும் ரெக்யூட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு விஷயம், அவங்ககிட்டயும் சம்டைம்ஸ் ஹெல்ப்ஸ் கேட்போம். நீங்கள் உங்கள் லோக்கலில் அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா லோக்கல் பீப்புள்ன்ற போது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்கும் அவங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேருந்து அவங்க ரெக்யூட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம 45 டேஸ் நம்ம ஸ்டோரில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள நம்ம அவங்க ஸ்டோருக்கு அனுப்புவோம். இப்போ அவங்களுக்கு சேலரியெல்லாம் யார் சார் ஃபிக்ஸ் பண்ணுறது, நீங்கள் பண்ணுறீங்களா எப்படி சார்? சேலரி எல்லாமே நம்ம பிராண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அவங்க டெஸ்டினேஷன் பொறுத்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து, அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரைனிங் டைம்லேயே நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்பீட் இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அவங்களுக்கு ஸ்கில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸ்டாஃபுக்கு நல்ல க்ரோத் இருக்குது, ஜூஸ்வல் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு நல்ல க்ரோத் இருக்கும். சரி சார், வேறு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா? கண்டிப்பாக நல்ல பிகினர்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, ஈவன் தோ வந்து விமன் என்டர்பிரனர்ஸ் அவங்க வந்து பிஸ்னஸ் வரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் பிராண்ட் டு டேக். ஏன்னா என்டையர் சப்போர்ட் கொடுக்குற ஃப்ரான்சைசி வந்து இன்னைக்கு சென்னை பேஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஜூஸ் வேர்ல்டு வந்து நம்ம நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம். எங்களோட முழு முயற்சியே வந்து கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்து நம்ம பிராண்டை நம்பி வந்து எடுத்த ஃப்ரான்சைசிக்கு வந்து 100% எங்கள் ஸ்டோரை நாங்கள் எப்படி லீட் பண்ணுவோமோ, என்ன மாதிரி நாங்கள் பண்ணுவோமோ அதே சப்போர்ட் 100% நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட வேறு என்ன சார் வேணும்? சார் சொல்லிட்டாரு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொன்னாங்க சார், 3 டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்குகிற ஃபேன்சி ஸ்பீடில் என்னென்ன சார் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பட்ஜெட் தான். ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்பிரஸ்ஸு, கேஃபே, ப்ரீமியம் கேஃபே, ஸோ 3 கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் இருக்குது நம்மகிட்ட ஜூஸ் வேர்ல்டு பொறுத்த வரைக்கும். எல்லாத்துக்குமே செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி, லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அங்கே பிஸ்னஸை சூஸ் பண்ணுறோம். ஸோ வர இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவங்களால, ஸோ என்ன லொக்கேஷனில் அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடலே சஜஷன் பண்ணுவோம் நம்ம சைட்லேருந்து. ஸோ அதில் என்னென்ன இன்க்ளூடட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் பட்ஜெட்டில் எங்கள் எம்டி ஆக்சுவலி அதனுடைய எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பட்ஜெட் காஸ்ட் என்ன ஆகும்னு சொல்லி, எக்ஸ்பிரஸ் எவ்வளோ, கேஃபே எவ்வளோ, ப்ரீமியம் கேஃபே எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதில் இன்க்ளூடட் உங்களுக்கு வந்து ஃப்ரான்சைசி ஃபீயோட சேர்த்து என்டையர் ஸ்டோர் செட்டப் எல்லாமேவும், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து சைனேஜ்லேருந்து என்டையர் ஸ்டோர் செட்டப்ஸ் எல்லாமேவும் டிபெண்ட் அப்பான் த லொக்கேஷன். ஸோ அங்கே என்னென்ன நீட்ஸ் இருக்குது, அந்த கஸ்டமர்ஸ்க்கு அங்கே என்ன மாதிரி ஆம்பியன்ஸ் தேவைப்படுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you.